இன்னைக்கு நம்ம என்ன ஆப்ரேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் த்ரெட் கட்டிங். ஸோ எக்ஸ்டர்னல் த்ரெட் கட்டிங் எப்படி போடுறது அப்படிங்கிற ஆப்ரேஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம், அதை பார்க்க போறோம். எக்ஸ்டர்னல் த்ரெட் கட்டிங் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டடி ஆஃப் லேத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த லேத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி உனக்கு தெரியும், ஸோ டம்புள் கியர் செட்டப் டு ஸோ டம்புள் கியர் மெக்கானிசம். ஓகே, ஸோ இதுதான் அந்த கியர் மெக்கானிசத்தை ஆப்ரேட் பண்ணக்கூடிய லிவர். ஸோ அந்த லிவர் அப்படிங்கிறது வந்து உனக்கு நம்ம அப் டைரக்ஷனில் மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா, இந்த லிவரை தூக்கி மேலே போட்டோம் அப்படின்னா உனக்கு ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும், இந்த லிவரை தூக்கி நம்ம வந்து கீழே புஷ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டூலுங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டூல் தான் என்ன அப்படின்னா உனக்கு வந்து த்ரெட்டிங் டூல். ஓகேவா, ஸோ த்ரெட்டிங்னா எக்ஸ்டர்னல் த்ரெட்டிங் போடக்கூடிய உனக்கு டூல் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா டூல் ஃபோர்ஸில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு டூலோட எஜ் ஆஃப் த இதை உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் பீஸுங்கிறது ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சுன்னா நமக்கு ஸ்பிண்டில் அதாவது சக்கில் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஃபிக்ஸட் பண்ணியாச்சு. ஸோ அதை இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேரேஜ் இருக்கக்கூடிய இந்த அப்ரான் மெக்கானிசம். ஓகேவா, அந்த அப்ரான் மெக்கானிசம் இருக்கக்கூடிய இந்த என்கேஜ் லிவர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லீட் ஸ்க்ரூவில் நம்ம என்கேஜ் பண்ண போகிறோம். இதுதான் என்ன அப்படின்னா இந்த லீட் ஸ்க்ரூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்கேஜ் பண்ண போகிறோம். ஸோ என்கேஜ் நம்ம பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு கேரேஜுங்கிறது லாக் ஆயிரும். ஸோ ஏன் நம்ம என்கேஜ் பண்ணுறோம் அப்படின்னா த்ரெட் கட்டிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன், நம்ம மேனுவலாக பண்ண முடியாது. மேனுவலாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பிச் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அலைன்மெண்ட் என்ன பண்ணிடும்னா மாறிடும். ஸோ அந்த பிச் ஃபார்ம் பண்ணுறதுக்காக பிச் மீன்ஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ த்ரெட்ஸ். ஓகேவா, ஸோ ரெண்டு த்ரெட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் பிச்னு சொல்லுவோம். அந்த பிச்சோட அலைன்மெண்ட் வந்து கிராஜுவலியாக நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன்ல நம்ம பண்ண போறோம். ஓகேவா, ஸோ ஆப்ரேட்ல பண்ணும்போது ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேரேஜுங்கிறது வந்து உனக்கு வந்து லெஃப்ட் வேர்ட்ல இருந்து உனக்கு ரைட் வேர்ட் மூவ்மெண்ட் ஆச்சு, அதாவது ஹெட் ஸ்டாக்ல இருந்து டெய்ல் ஸ்டாக் மூவ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் கால் என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் த்ரெட். அதே இது டெய்ல் ஸ்டாக்ல இருந்து உனக்கு வந்து ஹெட் ஸ்டாக் மூவ் ஆச்சு, அதாவது ரைட்ல இருந்து லெஃப்ட் வேர்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா உனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் த்ரெட் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்ப எப்படி சார் அது மூவ் பண்றது அப்படின்னா நம்ம வந்து இந்த லிவர் அப்படிங்கறத வந்து நம்ம எங்க போட போறோம் அப்படின்னா நம்ம கீழே நம்ம என்ன பண்ண போறோம்னா புஷ் பண்ண போறோம். புஷ் பண்ண உடனே ஸோ இந்த கியர் அப்படிங்கிறது வந்து உள்ள இருக்கக்கூடிய இந்த கியர்ல உனக்கு என்ன ஒன்னா பவருங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கப்புறம் தான் லைன் பை லைனா இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பெரிய கியருக்கு வந்து பவருங்கிறது கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து உனக்கு என்ன ஆப்ரேஷன் இது என்ன இதில் சுற்றது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா உனக்கு ஆண்டி கிளாக் வைஸ்ல இது ரொட்டேட் ஆகுது. ஸோ ஆண்டி கிளாக் வைஸ்னா ஸோ இது வந்து உனக்கு கிளாக் வைஸ், இது ஆண்டி கிளாக் வைஸ், இது உனக்கு கிளாக் வைஸ், ஆண்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ். ஓகேவா, ஸோ அப்போ இது என்ன டேரக்ஷன் சுற்றும் அப்படின்னா இது கிளாக் வைஸ் டேரக்ஷன்ல இது ரொட்டேட் ஆகும். ஓகேவா, என்ன டேரக்ஷன் ரொட்டேட் ஆகும்னா கிளாக் வைஸ் டேரக்ஷன். கிளாக் வைஸ் டேரக்ஷன் இது ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இந்த கேரேஜோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஹெட் ஸ்டாக் டு டெய்ல் ஸ்டாக். ஓகே, ஹெட் ஸ்டாக் டு டெய்ல் ஸ்டாக், அதாவது லெஃப்ட் வந்து ரைட் மூவ்மெண்ட். அப்படின்னா ரைட் ஹேண்ட் த்ரெட் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல நம்ம போட போறோம். இப்போ இதே இது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்ல் ஸ்டாக் வந்து ஹெட் ஸ்டாக், லெஃப்ட்ல இருந்து ரைட், சாரி ரைட்ல இருந்து லெஃப்ட் வேணும் அப்படின்னா இந்த லிவருங்கிறத நீ எதுல போடணும் அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன். அப்வர்ட் டைரக்ஷன்ல நீ போடும்போது உனக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஆண்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இது உனக்கு கிளாக் வைஸ். ஓகேவா, ஸோ இது கிளாக் வைஸ், இது ஆண்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் இது ஆண்டி கிளாக் வைஸ். அப்போ இது ஆண்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா கேரேஜுங்கிறது ரைட்ல இருந்து லெஃப்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட் போறோம், லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் த்ரெட் போட போறோம். அப்போ கேரேஜோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், ஹெட் ஸ்டாக்ல இருந்து டெய்ல் ஸ்டாக் போக போது, அதாவது உனக்கு லெஃப்ட் வேர்ட்ல இருந்து ரைட் ஹைட் லெஃப்ட் வேர்ட்ல இருந்து ரைட் வேர்டு உனக்கு மூவ் ஆக போகுது. ஸோ லிவருங்கிறது உனக்கு என்ன பண்ணியாச்சுன்னா கீழே புஷ் பண்ணியாச்சு. சோ கீழே புஷ் பண்ணவனா லாக் பண்ணியாச்சு, லாக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் கேரேஜ் லாக் பண்றதுக்கு லிவர் நான் அப்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணிட்டேன், கேரேஜ்ங்கிறது லாக் ஆயிட்டு. இப்போ நான் ஒரு ரிகர்சலுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா உனக்கு போட்டு காட்டுறேன். சோ உனக்கு கேரேஜ் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுறதா உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் பார்க்க முடியும், நான் எந்த விதமான ஆப்ரேட்டும் பண்ணல. ஓகேவா, சோ இதுதான் உனக்கு கொஞ்சம் கவனமா என்ன பண்ணணும் அப்படின்னா கேர்ஃபுல்லா கையாளணும். ஓகேவா, எந்த இடத்துல போய் நிக்குதோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டா ஆஃப் பண்ணணும். ஓகேவா, சோ இதை நம்ம ஆஃப் பண்ணாம நான் விட்டுட்டோம் அப்படின்னா கேரேஜ் மோதி ஸ்பிண்டில் அடிச்சு டூல் பில்லாம் தெரிச்சிடும். ஓகேவா, ஸோ ரொம்ப கவனமாக நம்ம ட்ரெக் போட வேண்டிய ஆப்ரேஷன். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்னா இதில் கையாள வேண்டியது. சோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா டூல் அப்படிங்கறத நம்ம
ஆரம்பத்தில் வச்சாச்சு. ஸோ வச்சு லைட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், டச் பண்ணியிருக்கேன். டச் பண்ணிவிட்டு இப்போது ரைட் கேண்ட் த்ரெட்டுங்கிறது போட போகிறேன். அதாவது டூலுங்கிறது எங்கெங்கே மூவ் ஆக்க போகுதுன்னா, டைல் ஷாக்கை நோக்கி என்ன பண்ண போகுதுன்னா டூலுங்கிறது மூவ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ ரொம்ப கவனமாக செய்யணும். இப்போ பவருங்கிறது கொடுக்க போகிறேன். ஸோ எந்த மாதிரி த்ரெட் எடுக்கு அப்படிங்கிறத நிறைய பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டுங்கிறத எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நல்லா பார்க்க முடியும். ஸோ அந்த வரி வரியாக உனக்கு த்ரெட்டிங் ஃபார்மில் உனக்கு த்ரெட்டிங் அப்படிங்கிறது அந்த ஆன் த சர்ஃபேஸில் உனக்கு விழுந்துருக்கு. ஸோ இன்னும் ஒரு டெப்த்துங்கிறத கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நெக்ஸ்ட்டு ஒரு கட்டிங்கிறது நம்ம போட்டுக்கலாம். ஸோ உனக்கு நெக்ஸ்ட்டு டெப்டாப் கட்டில் உனக்கு இன்னும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது உன்னால் தெரியும். ஸோ அந்த வரி வரியாக உனக்கு த்ரெட் ஃபார்மில் கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு டெப்த்து கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, த்ரெட் கட்டிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் இருக்குங்கிறது தெரியும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, த்ரெட் கட்டிங் ஆப்ரேஷனுங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ் மேலே நம்ம போடணும். ஓகேவா?